நீ டாக்டர் படிச்ச புள்ள, அதுவும் மெட்ராஸ்லயே வளர்ந்த புள்ள, நீ எப்படி இந்த படிக்காட்டுல படிக்காதவன கட்டிக்க சம்மதிச்ச? எனக்கு திருச்செந்தூரையும் ரொம்ப பிடிக்கும், இங்க இருக்கிறவங்களையும் ரொம்ப பிடிக்கும். அண்ணன் வாழ்க்கையில அதுக்கு நான் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் இதுதான். அது நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். மாப்பிள்ள தோரணைய பாத்தீங்களா? மூச்சு இழுத்து விடுங்க. பொண்ண வர சொல்லுங்க. என்னது? காஃபி. மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுங்கன்னு சொன்னாவோ, இங்க மாப்பிள்ளைய காஃபி கொண்டு வராரு. நீ இங்க இருந்து போ, இல்லன்னா கத்திடுவேன். வாங்கிக்கோ இசக்கி, நான் போறேன். நடக்கட்டும் நடக்கட்டும், ஒரே வீட்ல.
முதல்ல மாப்பிள்ளைக்கு கொடுல. மர்மனை எடுத்துங்க. செல்வம் அப்பா, பொண்ணு எப்படி? சூப்பர்ப்பா. பிடிச்சிருக்காடி பையல பாத்தியா? பரணி, மாப்பிள்ள கிட்ட போய் உக்காருமா? போ தாய். மாப்பிள்ள என்ன ஒரு பேச்சுக்கு நான் மாப்பிள்ளைன்னு சொன்ன உடனே என்ன பெருசா நீதான் மாப்பிள்ள மாதிரி என்ன ஒரு ஒரு கெத்தா உட்கார்ந்துகிட்டு இருக்க? எல்லாரும் வந்திருக்காவல்ல, போ சீக்கிரம் கலர் எடுத்து கொடுல. என்னக்கா இது? எழுந்து போ 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 சீக்கிரம். எனக்கு பிடிச்சதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், போதுமா? போல உட்கார்ந்துகிட்டு இருக்க, சீக்கிரம் போ, வரிசல போ.
நீங்க முதல்ல வாங்கிக்கங்க. ஆ கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். தட்ட வாங்கிடுங்க. ரொம்ப சந்தோஷம். சம்பந்தி, உங்க வீட்டுல நாங்க பொண்ணு எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். சம்பந்தி, எல்லாம் தெய்வ செயல். சம்பந்தி, நம்ம கையில எதுவுமே இல்ல. உண்மையை சொல்லுதே சம்பந்தி, இவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு அவன் எழுதி வச்சிருக்கான். சீக்கிரமே எங்க மருமகளை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைங்கண்ணே. இனி உங்க வீட்டு பொண்ணுங்க, நீங்க தான் கூட்டு போகணும். குடும்பத்தோட வர சொன்ன தெரியல. வந்ததும் சொல்லி இருந்திருக்கலாம். வாய திறக்காம இருந்து இப்படி முதுகுல குத்தி போட்டாவ. என்ன தப்பு? அண்ணா அவளுக்கு மொர பையன், அவனுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்குங்க? அவ சமஞ்சப்போ அண்ணன் தானே போய் குச்சி கட்டுச்சு, அப்போ இனிச்சுச்சு, இப்போ கசக்குதோ? அது இல்லட்டி. அவங்க அந்தஸ்து என்ன அந்தஸ்துங்கிற? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் அண்ணன மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்குமா அவங்களுக்கு? என்ன, நம்மகிட்ட பணம் இல்ல, அதுதானே அவங்க கண்ணுக்கு தெரியுது. வாய் நிறைய மருமவனே மருமவனேங்கிறது, பொண்ணு கொடுங்கன்னு வரும்போது மட்டும் அந்தஸ்து கௌரவம் புண்ணாக்குன்னு எதையாவது பேச வேண்டியது. வந்தவர்களுக்கு கலர் எடுத்து கொடுக்க சொல்லிட்டாவ அண்ணன? மத்த சொந்தக்காரங்களை இப்படி வேலை வாங்குவாங்களா? இவ்வளவு விட பேரழகிய ஒரு தேவையில்லை.
என்ன என்ன சிரிக்கியோ சிரிக்கியோ? இனி பாதி சிரிக்கல நீ, சிரி, நல்லா சிரி. வாய்க்கிழியே பேச்சு வீடா சம்முவா? என் தங்கச்சிக்கு தான் உலகம், அவங்க வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, அவளுக்கு தான் என் உசுறு, அவளுக்காக தான் இந்த உசுறுன்னு சொல்லி சொல்லி திருப்பிய. இன்னைக்கு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்த உடனே டெக்கரேஷன் பண்ணிட்டு போயிட்டுல, எல்லாத்தையும் மறந்துட்டு போய் சாவிடாம அப்படின்னு சொல்லுதியோ? நீ மூஞ்ச தூணு காரி துப்புனால அது எனக்கு தகு, அது நியாயம் தானே? ஏன்னா நான் தான் நீ தோத்துட்டேனே, அதான் தோத்துட்டேனே. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? உனக்கு சந்தோஷம்ல தங்கச்சிக தங்கச்சிக எப்போ அந்த நடப்பு தானே மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆனா சடக்க போற நேரத்துல எப்படி எப்படி சரிக்க விழுந்தேன், எப்படி நான் சரிக்க விழுந்தேன். அது காரணம் என்ன? எல்லாம் அந்த கரும முடிச்சு மனசு படுத்து 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 தானே படுத்து தானே இருக்கிற ஒரு வாழ்க்கை எப்படி நான் ஆசைப்படலாம், எப்படி ஆசைப்படலாம்? இம்பட்டு பொறுப்புகளை வச்சுட்டு எப்படி ஆசைப்படுவேன், எப்படி ஆசைப்பட்டேன், எப்படி ஆசைப்பட்டேன், எப்படி ஆசைப்பட்டேன்? நான் பண்ண தப்பு இந்த அசிங்கமான நடப்புனால தானே என் மாமே ஊர்க்காரவ முன்னாடி என்ன செருப்பால் அடிச்சு அனுப்பி விட்ட. அம்பட்டு கூட்டத்துல என் மாமே நீ பாட்டு சொல்லுத, எடே எலே என்ன மாப்பிள கணக்கா போய் நிக்க, ஏ கூலிக்கார பேல வந்தவளுக்கு கோலா உடிச்சு கொடுத்தான்ற. அப்பத பொறுப்பு புரிய வச்சாம்ல, அந்த மௌராசம் நல்லா இருக்கணும். உனக்கு தெரியுமா அங்க வந்த ஒரு பய ஒரு பயலுக்கு தெரியாது, எனக்கு தான் பொண்ணு தேடி வந்தேன். ஏன் சொல்லு? இந்த சம்மு அப்படி செய்ய மாட்டேன்னு அவங்க எல்லாருக்கும் நம்பிக்கை. தங்கச்சிகளை வச்சுக்கிட்டு அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை தேட மாட்டான். இந்த ஊருக்கார பயலுவ எல்லாருக்கும் ஏமால நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை எப்படி எனக்கே ஏமால இல்லாம போச்சு? இங்க பாரு, இது மட்டும் நடந்திருந்தா எப்பட்டு பெரிய பாவத்தை செஞ்சிருப்பேன், எப்பட்டு பெரிய பழிக்கு ஆளாயிருப்பேன். ஒரு நிமிஷம் என் புத்தி எப்படி மழுகி போச்சு. எப்படி மழுகி போச்சு, எப்படி மழுகி போச்சு? நிபா இப்ப சொல்லுதே, என் தங்கச்சோல தவிர எந்த நினப்பும் என் மனசுல வராது. இனினா என் தங்கச்சிக அம்பிடுதே, இந்த ஜென்மம் என் தங்கச்சிகளுக்கு மட்டும்தான், யாருக்கும் அதுல இடம் கிடையாது. நீ எங்களெல்லாம் ரோட்ல பாதிலையும் அனாதையா விட்டு போன பத்தியா? அந்த மாதிரி இன்னொரு ஓட்டி என் தங்கச்சிகளை அனாதையா நான் நிக்க விட மாட்டேன்.